ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हरि ओम तत्सत् பகவான் ஆதிசங்கரனால எழுதப்பட்ட இந்த பஜகோவிந்தம் நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். பகவான் ஆதிசங்கரர் 8 வயசுல கேரளத்துல இருந்து கிளம்பி மத்திய பிரதேஷில் ஒரு இடத்துல அவருடைய குருவை சந்திக்கிறதுக்கு போனார். அவர்கிட்ட இருந்து ஒரு 3 வருஷம்தான் உபதேசம் படிப்பாங்க, இல்லை 3 வருஷம் கூட இருக்காரோ இல்லை தெரியல. மறுபடி குரு கிட்ட போகணும், குரு மூலமாக உபதேசம் வாங்கி அந்த பரம்பரையில் வரணும், அதனால் போனாரா? ஏன்னா எல்லா குழந்தைகளும் மாதிரி 12 வருஷம் 18 வருஷம் ஒரு குரு கிட்ட இல்லை. அந்த 10வது வயசுலேயே அங்கிருந்து படித்ததுக்கப்புறம் குரு கிட்ட சொல்கிறார், எனக்கு ஏதாவது பற்றி வியாக்கியானம் ஏதனவா நீ ஆசையாக இருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், 10 வயசு வியாக்கியானம் என்ற பாஷ்யம். அப்போ குரு சொன்னாராமா, விஷ்ணு சஹசிரநாமத்தில் பாஷ்யம் ஏதன்னு சொல்லிட்டாராமா. அப்போ பகவான் ஆதிசங்கரின் முதல் வியாக்கியானம் வந்து விஷ்ணு சஹசிரநாமம். அது குரு பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நான் உனக்கு நீ இது இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நீ பிறந்தாய், அதனால் உனக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் பாஷம் ஏதுன்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணாரா? அதுக்கப்புறம் பகவத்கீதா, உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரங்கள் எல்லாத்தையும் பாஷம் ஏதுனார். ஏந்திட்டு அதுக்கப்புறம் குரு கிட்டேருந்து அவர் பர்மிஷன் வாங்கி லோகத்தில் வந்தார், திரும்பி யாத்திரை தொடங்கினார். அதுக்கப்புறம் நிறைய இடம் சுற்றி எல்லா இடம் பார்த்தார். அதுக்கப்புறம் காசியில் இருக்கும்போது தான் அங்கே நிறைய வருஷம் தங்கினார். அங்கே தான் நிறையத்துக்கு பாஷ்யம் எழுதுறார். அங்கேயும் தொடர்ந்து இந்த மாதிரி
சிஷ்யர்களுக்கு கிளாஸ் நடத்துகிறார், சொல்லித்தரார். ஆல்மோஸ்ட் அவருடைய அந்த வாழ்க்கை இனிமே அவருடைய அவதாரம்னே சொல்லலாம். முடிய போகிற சமயத்தில் அது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, ஹிமாலய பர்வத்துக்குள்ளே போய் மறைஞ்சு போயிட்டாருன்னு தான் சொல்லப்படுறது. அந்த சிவ பகவானுடைய அவதாரம் தானே. அதனால தான் காஷ்மீரத்துலேயும் அவருடைய கோவில் இருக்குது, பத்ரிகாசிரமத்துலேயும் அவர் தான் பிரதிஷ்ட பண்ணாராமா. ரொம்ப வருஷம் நடுவில் காணாமல் போன அந்த பகவான் பத்ரி நாராயணனுடைய அதெல்லாம் பிரதிஷ்ட பண்ணது அவர் தான். அதனால தான் அங்கே ஜம்முல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரஸ்வதி தேவிக்கு, சாரதாம்பாள் பேர் சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோ மலை மேலே கோவில் இருக்கு. ஓகே, அதனால தான் அங்கே போயிருப்பார். அங்கே விசிட் பண்ணதால் அங்கே கோவில் கட்டிருக்காங்க. மேபி சாரதா ஸ்தோத்திரம் அவர் எழுதுறாரு, ஏதும் போது அதில் காஷ்மீர புற வாசினியான்னு எழுதுறாரு. சரி, மொத்தத்தில் கடைசியாக அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எழுதுனது தான் பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. பஜகோவிந்தம் இத்தனை பாஷ்யம் எழுதினவர் கடைசியில் போய் பஜகோவிந்தத்துக்கு ஏ எழுதினாருன்னா, பஜகோவிந்தம் அவ்வளோ சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அது ஏதோ பாடுறதுனால அது ரொம்ப லைட்டுன்னு எடுத்துக்கூடாது. எல்லாத்துடைய சாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வித் ஆல் தட் எசன்ஸ். சாதகனுக்கு என்னென்ன சொல்லி தரணுமோ எல்லாமே இந்த 31 ஸ்லோகத்துக்குள்ளே வருது. அதனால் இது இது ஒன்றும் ஒழுங்க படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ண செஞ்சாவே ஆத்தியாத்மிகா நம்ம வளருவோம். இதோட முக்கியத்துவம் சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ கதை சொல்கிறேன். பஜகோவிந்தம் அது போதும் எசன்ஸ். இதுக்கப்புறம் திரும்பி சிஷ்யர்கள் யாரோ கேட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே பகவான், ஓகே குருவே, ஏதாவது மொத்தம் சேர்த்து சுருக்கமாக சொல்லுங்கன்றாங்க. இன்னும் சுருக்கமாக அப்பவும் சொன்னாரோ என்னமோ தெரியல, ஏக ஸ்லோகின்னு ஒன்று இருக்கு, அதில் அப்புறம் பார்ப்போம். பட் இதுதான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டீச்சிங்காக இருந்ததே. ஸோ அப்படிப்பட்ட இந்த பஜகோவிந்தம் நம்ம வந்து படிக்கிறோம். அதனால் நல்லா அதோடைய கருத்துன்னு புரிஞ்சுக்கணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தார்மிக ஜீவனம், அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ரிலிஜியஸ் லைஃப், ரிலிஜியஸ் லைஃப் ஸ்டைல். தெரியல தமிழில் சொல்லணும்னா மதத்துக்கு சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொல்லணும். பட் இந்த மதம் வார்த்தை உபயோகப்படுத்திட்டு நமக்கு எந்த அளவுக்கு புரியுமோ தெரியல, பரவாயில்ல. மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, கோயிலுக்கு போ, ரெண்டு வாட்டிக்குழி, சந்திரமே, இதெல்லாம் ரிலிஜியஸ், தார்மீகம் தான் கரெக்ட் வார்த்தை. தானம் பண்ணு, இதெல்லாமே நல்ல விஷயங்கள், எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ரிலிஜியஸ் வாழ்க்கை ஒரு ஒரு மனிதனுக்கு வேணும். அவனுடைய உன்னத்துக்காக தான் அந்த மதங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதில் தப்பு வழியில் போனால் அதுக்கு மதம் காரணம் இல்லை, அதில் நடுவில் வந்து சேர்ந்தவங்களுக்கு தான் காரணம். அதனால் தார்மிக ஜீவனம் ரிலிஜியஸ் லைஃப். ஆனால் இன்னொன்று இருக்கு, அது வந்து ஆத்தியாத்மிக ஜீவனம். இது ரெண்டுக்கு நல்ல டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா அப்புறம் சங்கரர் சொல்ல போகிற சில விஷயங்கள் கேட்டால் நம்ம அது பயந்துடுவோம், இப்பவே பயப்பட தொடங்கிட்டோம் நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் பஜக வந்து கேட்குறதுக்கு பயப்படுவாங்க. என்ன பாலோ ஸ்டார்ட் ஆகிறது இல்லை சார், அதனால தான் பயப்படுறோம். பயமா இருக்கு, அவ்வளோ வைராக்கியம் வந்துட்டு ஒரே வாட்டி என்ன ஆக போகிறதோன்னு பயமா இருக்கு. ஆத்தியாத்மிக ஜீவனம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தமிழில் ஆன்மீக ஜீவனம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியலன்னா நிறைய வருஷங்கள் வாழ்க்கை முழுசாக நம்ம வந்து ரிலிஜியஸ் லைஃப்லேயே இருப்போம். ரிலிஜியஸ் லைஃப் வந்து தார்மிக ஜீவனம், நம்மள எல்லாருமே ஆத்தியாத்மிக ஜீவனத்துக்கு கொண்டு போகணும். இது வந்து ஒரு படி, ஆத்தியாத்மிக ஜீவனை போகிறதுக்கு இது ஒரு படி. ப்ரீகேஜி, இது பிரைமரி ஸ்கூலில் படித்து அப்புறம் ஹையர் செகண்டரிக்கு போகிற மாதிரி. அதனால் அது அங்கே உட்கார மாட்டோம், எவ்வளோ நாள் பிரைமரி ஸ்கூலில் இருப்போம், என்ன படித்து முடித்தாச்சுன்னா அடுத்தது இப்போ அந்த மாதிரி. அப்போ இந்த ட்ரான்சிஷன், ட்ரான்சிஷன்னா இதுலேருந்து தார்மிக ஜீவனத்திலேருந்து ஆத்தியாத்மிக ஜீவனத்தை போகிறது எப்படி நடக்கும்,
ட்ரான்சிஷன் பீரியடா, அது எப்படி ட்ராவல் பண்ணும், எப்போ சார் அது இருக்காது, அப்படி இருக்கான்னா அது எப்படி ஏற்படும், அது எந்த மாதிரி அதுக்காக அடையிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பஜகோவிந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுற பாயிண்ட்டு, தார்மீக ஜீவனத்திலிருந்து ஆத்தியாத்மிக ஜீவனத்துக்கு போகும்போது, இப்போ நான் காரில் இங்கே வந்தேன், வந்துட்டு கார் அங்கே வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன், இங்கே உள்ளே வரத்துக்கு தான் காரு. அதே மாதிரி தான் நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகம்னா சிம்பிளாக சொல்கிறேன், என்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், நான் ஆத்மனை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மக்கு ஆத்மக்கு என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு குருமுகமாக அதை அடையிறதுக்கு பேர் தான் ஆத்தியாத்மிகம் ஆன்மீகம். அப்போது அதுக்கு போகும்போதும் இதெல்லாம் உட வேண்டியிருக்கு, இதெல்லாம் உட வேண்டியிருக்கு, தைரியம் இருக்கணும். அப்போ அதெல்லாம் சொல்ல போகிறார். அப்போ இங்கே நமக்கு முதல்ல புரிஞ்சிச்சுன்னா, தார்மிக ஜீவனம் ஆத்தியாத்மிக ஜீவனம், என்னோடய தார்மிக ஜீவனம் எனக்கு ஆத்தியாத்மிகம் போகிறதுக்கு வழி காட்டுறது இல்லை, ஒன்றும் ஆகலை, வாழ்க்கை முடிவு போகிறது, வயசாயிடுச்சு, இன்னும் நான் அப்படியே இருக்கேன்னு சொன்னால் நீ எங்கோ தப்பு வழியில் போயிட்டுருக்கு, உனக்கு தார்மீகம் என்ன புரியல, மதம் என்னன்னு புரியல, பக்தி என்னன்னு புரியல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு கிட்ட வரணும், சாஸ்திரம் சொல்கிறது கேட்கணும். ஸோ இதுதான் இந்த பஜகோவிந்தத்துடைய ஒரு முக்கியமான பிரயோஜனம். ஓகே, இந்த விஷயங்கள் தான் இப்போ நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் முடித்தது வரைக்கும் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் ஒத்துக்கோ, ஒத்துக்கினதுக்கப்புறம் அது வந்து நம்மளை கொண்டு போகிறதுக்கு அந்த வழியில் ஒரு குருவினி அடையணும், குருவுடைய சரணம், குருவே சரணமனே, சாஸ்திரம் சரணமனி இருந்தால் தான் நீ அந்த வழியில் சீக்கிரமாக முன்னேற முடியும். அப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஆக்செப்ட் பண்ணணும், ஓகே, அதெல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கு இதெல்லாம் விட்டுட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டார். என்ன சொன்னார், முதல் வந்து லௌகிக படிப்பு மேலேயோ லௌகிக விஷயங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் மேலேயே மனசில் போட்டு அதுதான் உனக்கு கரையேற்ற போகிறது, பூர்ண ஆனந்தம் ரட்சணா அதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்காது, கொடுக்கும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் முதல் ஸ்லோகம் தொடங்கி, உனக்கு உண்மையான ரட்சணை கொடுக்குறது அந்த பகவான் தான், அதனால் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த உலகத்தில் நீ என்னென்ன உலக படிப்பெல்லாம் படிக்கிற எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஆனால் பணம் சம்பாதிச்சுக்கோ, பணம் தேவதை, ஆனால் பணம் தான் எனக்கு திருப்பி ரட்சணை கொடுக்கும், பணம் தான் சுகம் கொடுக்கும், அதனால் எல்லாமே ஒரு மாதிரி அதில் ஏமாந்து போகாது அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லி, அதே மாதிரி பணம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லா வசதி ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் லோகத்தில் அனுபவிக்கணும், சுகங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் இருக்கும்போது அங்கேயும் ஜாகிரதையாயிரும், அதுக்கப்புறம் அதுலேயே வாழ்க்கைன்னு வீணாக நிறைய வருஷங்கள் விடாமல் மனசில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த காமத்தனையும், காமம் அன்னைக்கு சொன்னார் எல்லா டிசைர்ஸு எல்லாமே பொதுவாக இங்கே வந்து ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு இருக்கிற விஷயம் பற்றி இங்கே சொல்லியிருக்காரு, அது எல்லாமே தற்காலத்துக்கு தான்ப்பா, எல்லாமே திரும்பி துக்கம் கொடுக்கும், அதிலே ஈடுபட்டுட்டு மறந்து போகாது, நீ பிறந்தது எதுக்குனே மறந்து போகாது, கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ, இப்படி மூணாவது ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லிட்டு, ஏன் இவ்வளோ இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்புறம் செஞ்சுக்கன்னு நினச்சிக்காது, வாழ்க்கை அனேதி வந்து எவ்வளோ நாள் நீ இருக்க போகிறேன் யாருக்குன்னு தெரியாது, யமர் தர்மராஜன் நமக்கு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நான் 75 இயரில் வரேன், ஓகே நீ அதுக்குள்ளே எல்லாம் பண்ணி கூட நான் பிளான் பண்ணலாம், அப்படி தெரியலையே எப்போ போகிற மாதிரி, அதனால இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நான் ரொம்ப வயசானதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் வந்து படிச்சுக்கிறேன்னு நினச்சிக்காது, கூட கூடவே நீ குடும்ப வாழ்க்கை உன்னுடைய சம்பாதனை இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சத்சங்கத்துக்கு கூட தார்மீக ஜீவனம் சொல்லிட்டு அதில் நீ பண்ணுறதே கரெக்டாக நினச்சிட்டு போகாது, ஒரு குரு வேணும் உனக்கு, சாஸ்திரத்தை கேளு, கேட்டு ஒழுங்காக போ, சரியான வழியில் போ, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நீ பண்ணிகிட்டே இருந்தா திடீர்னு ஒரே நாள் ஏதோ வந்துட்டு இங்கே உபனிஷத்து கேளு அப்புறம் பகவத்கீதை கேளுன்னா மைண்ட் நிற்காது, அந்த சிரமம் தெரியும் நமக்கே, அவங்கவுங்களுக்கு தெரியும், மனசு எவ்வளோ போனாலும் சார், என்ன கோயிலுக்கு போனாலும் எங்கே வந்து கேட்டாலும் இன்னும் மனசு வந்து
அது என்னமோ அது பாட்டுக்கு அது சிந்தனை பண்ணுறது, கவலை வந்துகிட்டே இருக்குது, கவலை போக மாட்டேங்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், வயசானவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போது பார்த்தீங்களே எவ்வளோ கஷ்டம் அந்த மனசு 50 வருஷம் 60 வருஷம் படகி அதுலேயே ஈடுபட்ட மனசுன்னு கொண்டு வந்து திடீர்னு பகவத்கீதை சொல்லி கொடுத்தாவோ பஜகோவிந்தமே சொல்லி கொடுத்தாங்க, ஏறாது, கஷ்டமாக இருக்கும், ஏறாதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏறும், சரி பிரயத்தனம் பண்ணணும், ஏறாதுன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருப்பேன் நான் சொல்லக்கூடாது, இப்படாவது தொடங்கிட்டியே அதே நல்லதுதான் அப்படின்னு பிரயாணம் தொடங்கணும். அப்போ 4வது இதில் வாழ்க்கை வந்து ஒரு தாமரம் மேலே இலை மேலே இருக்கிற அந்த தண்ணி சொட்டு மாதிரி தான்ப்பா, அதி சப்பலம், எனி டைம் அது வந்து உடஞ்சிடும், முடிஞ்சு போயிடும், அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கணுமோ அது பண்ணு. மனுஷ ஜென்ம சரீரம் கொடுத்தாச்சு, இந்த சரீரம் இருக்கும்போதே இது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்து, நல்லதுன்னா தர்மமாக இருந்து வேண்டிய அளவுக்கு நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலகத்தில் அதெல்லாம் எல்லாம் பார்த்து அனுபவிச்சாச்சு, மோட்சத்துக்கு அது ஒன்று இருக்குன்னு மறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு 4 சொல்லிட்டேன். இன்னைக்கு 5வது ஸ்லோகத்தில் தொடங்க போகிறோம். அந்த 5வது ஸ்லோகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்க்க வேண்டாம், இங்கே பாருங்க. ஏன்னா கடந்த வாரம் நான் என்ன சொன்னேன், இப்படியெல்லாம் பேசும்போது யாரும் அப்புறம் உனக்கு வயசான காலத்துலேயோ இல்லைன்னா உனக்கு முடியாத காலத்துலையோ யாரும் இங்கே இந்த லோகத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ நினைக்கிற இந்த பாரியா பர்த்தா சரீரம் அட்ராக்ஷன் இதெல்லாம் இதெல்லாம் பொய்யானது அப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. ஆனால் லோகத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூழ்நிலையில் தான் இருக்காங்க, சுவார்த்தமாக தான் இருக்காங்க, என்னோட சுகத்துக்காக சொன்னார். எனக்கு எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒருத்தருக்காக தற்கொலை பண்ணிக்கிறார் சார், அந்த பொண்ணு இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், அப்போ சுயநிலந்தான், என்ன அவங்க இல்லைன்னு எனக்கு சுகம் இல்லை, அப்போ என்ன சுகம் தானே முக்கியம், அதனால நான் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன்னு சொன்னால் அது நாட் சாக்ரிஃபைஸ் இல்லாது, அங்கேயும் சுவார்த்தம் தான் இருக்கு. அதனால ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அவங்க அவங்களுடைய சுக்கத்துக்கு ஆனந்துக்காக தான் இன்னொருத்தர் மேலே காட்டுறார் தவிர உண்மையா இந்த லோகத்துல அப்படி சுத்தமான பிரேமனை இல்லை அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை சார் நீங்க சொல்றீங்க, எங்க வீடு வேற, எங்க மக்கள் வேற, எங்க வீட்டுல எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா ஏமாந்தாது அப்படின்னு இப்படி இந்த ஸ்லோகம் சொல்ற. நீ அப்படி நினைச்சிட்டா இல்லை அப்படி கிடையாது, நான் சொல்றேப்பா என்னது, யாவத் வீத்தோபார்ஜன சக்த, யாவத் வீத்தோபார்ஜன சக்த, தாவன் நிஜ பரிவாரோ ரக்த, பஷ்சாத் ஜீவதே ஜர்ஜர தேஹே, பஷ்சாத் ஜீவதே ஜர்ஜர தேஹே, வார்த்தாம் கோபி ந ப்ருச்சதி கேஹே, வார்த்தாம் கோபி ந ப்ருச்சதி கேஹே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ பூரணமதே. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி நினைக்காத, நீ சரியாக யோசிக்கல, நல்லா யோசிப்பார். இந்த உலகத்தில் ஸ்லோகம் அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ற சில கருத்துக்கள் கேளுங்க. வெளியில் இந்த உலகத்தில் ஏதாவது நம்ம அன்பு நமக்கு கடிக்கிறது, அன்பு கடிக்கிறது, யாரோ நம்ம மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட அன்பானாலும் சரி, எப்படிப்பட்ட உறவானாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பு, அந்த அன்பு வந்து கண்டிஷனல். கண்டிஷனல்னா நீ காட்டு நான் காட்டுறேன், நத்திங் ஃபார் நத்திங் இங்கிலீஷில் சொல்லுவேன், ஒன்று கொடுக்காம நான் எப்படி, நீ என்ன அன்பை பார்த்த நான் அன்பை பார்க்குறேன், இப்படி தான் பிஸ்னஸ் தான், இது பேர் கண்டிஷனல் லவ்ன்றாங்க, ஒரு ஏதோ ஒரு ரூல் இருக்கு, அப்படி இல்லாம யாருமே அன்பு காட்டுறது இல்லை, இது சத்தியம், கவனிச்சு பாரு. அதனால எல்லாமே அப்படிதான் இருக்கு, அன்கண்டிஷனல் எங்கேயுமே இல்லை. ஆனால் ரெண்டே ரெண்டு இடத்துல ரெண்டே ரெண்டு பேர் கிட்டினது மட்டும் இந்த உலகத்துல உனக்கு வந்து அந்த அன்கண்டிஷனல் அன்பு பிரேமம், ஒரு ரூலு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கிடைக்கிறது, ஒன்று வந்து ஃப்ரம் ஈஸ்வர பகவான் கிட்டிருந்து அந்த அன்பு கிடைக்கிறது,
பகவான் அப்படி எல்லாம் கண்டிஷன் வச்ச சூரியன் ஏய் கோயம்புத்தூர்ல மக்கள் எல்லாம் சரியா இல்லை, இனிமே சூரியன் வரமாட்டார் நாளை கோயம்புத்தூர், எப்போ அவர் அப்படி சொல்றாரு. அந்தந்த இடத்துக்கு கரெக்டா என்னன்னு எல்லாம் வந்துட்டு இருக்கு. மழை பெய்யலன்னா கூட இத்தனை காய்கறி பாருங்க, ஏதோ விலை எரிச்சு தவிர காய்கறி இருக்கா இல்லையா, அத்தனை அரிசி வருதா இல்லையா, யாரும் விவசாயம் பண்றதுல எல்லாம் பட்டணத்துக்கு வந்து தங்குறாங்க, அது அரிசி கடிக்கிறது, யாரும் பட்னி இல்லை, எங்கோ எப்படியோ வாழறான், பசி இருக்கிறவனுக்கு சாப்பாட்டு பண்ணி வச்சிருக்காரு பகவான். இதெல்லாம் அன்பு இல்லையோ, அன்புதானே. அப்போ பகவான் கேட்டது மட்டும்தான் உண்மையான அன்பு. ரெண்டாவது வந்து குரு, ஜானி குரு கேட்டிருந்து குரு ஜானி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், பார்க்காம அப்படாது அவங்களே கரையேற்கணும் ஜானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில். அதனால ஜானிக்கு ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு உபனிஷத்து சொல்றது, ஈஸ்வரன் தான் குரு. அதனால உண்மையான அன்பும் இல்லை. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு பார்க்குறோம், நான் இவ்வளோ நாள் வேலை பண்ணிட்டுருக்கேன், ஏதோ கவர்மெண்ட் வேலையோ வேறு வேலையோ பண்ணிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினாலோ இல்லைன்னு நானே ரிட்டையர் ஆகிட்டேன். எப்போ சம்பாதிக்கிறது குறையிறதோ அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மேலே இருக்கிற அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற மரியாதை குறையும், மரியாதை குறையும். அதனால என்ன, நம்ம எப்போ ப்ரொடக்டிவாக இல்லைன்னு, ப்ரொடக்டிவ்னா நம்மளிருந்து ஏதாவது நடக்கணும், சரி வேலைக்கு போகலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருந்து நல்லா வேலை பண்ணுறாரு, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறாரு. ஏன் உங்கள் ஆஃபீஸ்கெல்லாம் போகிறதுல காய்கறி கட் பண்ணி கொடுங்கல, ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் கொஞ்சம் போய் அதெல்லாம் பண்ணக்கூடாதோ, துணியை போட்டுருக்கு கொஞ்சம் காய் போட்டுங்கள, என்ன ஆச்சுக்கோ எனக்கு முட்டி விளக்குறாரு, ஏதாவது பண்ணி செஞ்சுட்டு இருந்தா ஓகே குட் அப்படின்னு சொல்லுவோம். பண்ணல என்ன கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை குறையும் பார்த்தீங்களா. இது ஆண்கள் பற்றி பொதுவாக அந்த காலத்தில் வேலைக்கு அவங்க தானே போவாங்க, இப்போ இவங்களும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இன்னொன்று வந்து, சரி நான் சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சா அதையும் சம்பாதிச்சு இருக்கணும், சரி இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் சேவ் பண்ணி வச்சிருக்கணும், அதாவது சேவ் பண்ணி வச்சுட்டார்ல சொல்லாமல் எனக்கு இவர் ஒரு வேளை குட்டிட்டு போனால் கூட எனக்கு இருக்கு அந்த தைரியத்தோடு தான் பாரி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாரும் அப்படி பார்த்துக்கிறாங்க. இது வெளியில் யாரும் சொல்ல மாட்டோம், நம்ம மனசில் எல்லாருக்கும். அடுத்தது வந்து சப்போஸ் இவரால் சம்பாதிச்சார், ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பல வேலையெல்லாம் மாறி பல பிஸ்னஸ் எல்லாம் மாறி எல்லாம் கஷ்டப்பட்டு அதனால் சேர்த்து வைக்கலை, சேவிங் பண்ணல, அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, நானே வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணும், நான் ஒரு சின்ன தொழில் பண்ணியோ சப்போர்ட் பண்ண வேண்டியது, எக்கனாமிக்கலி டிபெண்ட்டு. அப்படி இருந்தால் அவங்கள மேலே மரியாதை இருக்காது, எக்கனாமிக்கல்லி ஃபைனான்ஷியல்லி அந்த பணம் சம்பாதிச்சு சேவ் பண்ணல, சேவ் பண்ண ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால பரவாயில்ல. பாருங்க, சம்பாதிக்கலைன்னா சம்பாதிச்சது சேவ் பண்ணி வைக்கலைன்னா வீட்டில் மரியாதை நேராக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த பார்க்குற பதம் விதானமே மாற வேற ஆயிருக்கும், நீ டிபெண்ட்டாக இருந்தா. அதனால தான் என்னமோ தெரியல, பாரியா லேடிஸ் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் நானே டிபெண்ட்டாக இருக்கேன், எல்லா அதுக்கும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் எனக்கு பணம் இருந்தால் நானே எப்போ வேணும்னு ஏதாவது வாங்கிக்கலாம், அவர் வாங்கி கொடுக்கல என்ன இப்போ ஏதோ காரணத்தினால, சரி விலைவாசி ஜாஸ்தி குழந்தைங்களும் வீடு வேணும் ரெண்டு பேரும் சம்பாதிச்சேன்னு சம்பாதிக்கிறாங்க. இங்கேயும் திரும்பி கண்டிஷனல் தான் வரே அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சப்போஸ் அதெல்லாம் ஓகே, ஃபிசிக்கல்லி ஐ ஆம் டிபெண்ட்டு அப்படின்னா உடம்புக்கு ஏதோ வந்துச்சு, வரும் இல்லையா வயசானதுனாலையோ வயசாக வேண்டே திடீர்னு என்னமோ வந்துச்சு, வந்ததுக்கப்புறம் பழக்கப்படுத்தினு அப்படியே படுத்துட்டேன். அப்போது கொஞ்ச நாள் முதல்ல வந்தப்போ ஓகே ஹாஸ்பிட்டல் போகிறது பண்ணுறது எத்தனை டெஸ்ட்டு எத்தனை வாட்டி போயிட்டு வருது வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 நேரம் முதல் கொஞ்சம் நேரம் கவனிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் பண்ணிக்குங்க செஞ்சுக்குங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஒருத்தர் அங்கேயும் உட்கார முடியும். ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அதிகம் கஷ்டப்பட்டு தான் மாற்றி மாற்றி நேரம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லி அந்த டிபெண்ட்டாக இருந்தால் அப்புறம் ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை, இவர் பணமும் இப்போ சம்பாதிக்கிறது இல்லை. மரியாதை இருக்குமோ, இருப்போம் வீட்டில் எல்லாத்துக்கும் திட்டுவாங்க,
நான் கொடுக்கும்போது சாப்பிடுங்க. என்ன இப்போ அது வேணும் இது வேணும் சும்மா இருந்து அப்படி தான் சும்மா பசிச்சுட்டே இருக்கும் சொல்லுவாங்க. இதில்லை வயசானவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் இருக்கும், அடுத்தவங்களுக்கு அப்புறம் அனுபவப்படும். முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட பச்சை குழந்தை கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் தைரியமாக இருப்போம். இதெல்லாம் இப்போ அது நடக்க போகிறது, நடந்தால் நான் தாங்கிக்கக்கூடிய அந்த சக்தி நான் இப்போவே தயார் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நம்ம இங்கே எல்லோரும் வந்து இதெல்லாம் கேட்குறோம் இது. அதுக்கப்புறம் ஸோ நான் ஃபைனான்ஷியலி ஹெல்ப்பும் இல்லை, ஆனால் டிபெண்ட்டாக இருக்கேன், ஃபிசிக்கல் இப்படி இருக்குது. ஆனால் ஆகிறது இல்லையா, சில குடும்பத்தில் சில இடத்துல அப்படியெல்லாம் ஆகிறது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா அவங்களுக்கும் நம்ம தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது செலவாட்டி கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது சுத்தமாக அவங்களுக்கு எல்லாமே பண்ண சரி, ஏதோ பணம் கொஞ்சம் வசதி இருந்தால் வேலைக்காரனை வச்சு சாப்பாடு கொண்டு போய் கொண்டு, பணம் வசதி இருந்தால் வேலைக்காரனை வச்சுக்கிட்ட வேலைக்காரனை பார்க்கும் தவிர நீ நறுக்கிற சொந்தம் பந்தம் யாரும் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போர் அடிச்சிடும், அவங்களுக்கு வெறுப்பு வரும், அவங்களுக்கான சிலது இன்னும் பண்ணிக்கணும்னு இருக்கும் இருக்கும் உங்களே பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோ அப்படி இல்லைன்னா டாக்ஸி கூப்பிட்றோம் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் ஸ்டில் ரொம்ப ஏதாவது ஒரு பெரிய வியாதினால் கஷ்டப்பட்டு இருந்தால் அது சிலது என்ன ஆகிடும்னா உடம்பு போகாது. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வீட்டில் எல்லாருக்கும் கஷ்டம், பணம் செலவாகும், மனசுக்கு நிம்மதி இல்லை, ஆள் பார்க்க எப்போ ஒரு ஆள் இருக்கணும், ஆள் இருக்கணுமே எப்படி விட்டுட்டு வருது, வீட்டு கூட்ட முடியாது, எங்கே போக முடியாது, ஆள் இருக்கணும் எப்போ என்ன ஆகும் தெரியாது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட்டு, டயாலிசிஸு அப்புறம் கீமோதெரப்பி, இத்தனை வருஷம் மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நமக்கே தோணும், சில பாட்டு சில பேர்கிட்ட சொல்லிப்போம், எனக்கு பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, போனால் கூட பரவாயில்ல தேவையில்லை. அது என்னென்ன ஆக்சுவலி உள்ளே தெரியாமல் பகவானுக்கு அப்ளிகேஷன் வைக்கிறாங்க இவங்க, சீக்கிரம் கொண்டு போங்க. ஏன்னா பார்த்து கஷ்டமாக இருக்குது, பண்ண முடியல, எத்தனை வருஷம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் கஷ்டப்படுறோம் இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும்ப்பா, லோகத்தில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, நீ மறந்துட்டு நீ உனக்கு ஞாபகத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல போகிறார் அப்படி சொல்லி. அதனால் இப்படி இருக்கே இதுக்கு லோகத்தினே மக்கள்னே நீ வந்து ப்ளேம் பண்ணாத, குற்றம் சொல்லாத, அவங்கள மேலே உலகனுடைய ரீதி இப்படி தான் அது புரிஞ்சுக்கும், அதுதான் முக்கியம். இது அவங்கள சொல்லாது, நீ அந்த நிலையில் இருந்தால் நீ அப்படிதான், நீ அந்த நிலையில் இருந்தால் நீ அப்படிதான், இப்போ அப்போ அப்படிதான், இது இப்படிதான், உலகம் இப்படிதான். அப்போ என்ன பண்ணிடும், உன்னுடைய ஆத்மா ஆனந்தத்து மேலே உன் மேலே நீ டிபெண்ட் ஆகிடும். யார் பண்ணாரு பண்ணலன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சுடுவேன், ஒன்று யார் பண்ணலன்னு இந்த சரீரம் போக போகிறது அப்படின்னு அந்த ஆத்ம ஜானத்தை நீ சம்பாதிச்சு வச்சுக்கோ. ஆத்மானந்தத்தோடு பகவான் தான் எனக்கு உண்மையான நண்பர், அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், அவர் அதனால் என்னுடைய கர்ம தீர்த்து இப்படிலாம் நடக்கிறதுன்னு சொல்லி யாருன்னே திட்டாது. என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட்டாக இருந்துட்டு எல்லாம் ஒத்துக்கும், ஆக்செப்ட் பண்ணும், பி சைலண்ட் அண்ட் ஆக்செப்ட், பொறுமையாக இருந்து மௌனமாக இருந்து நீயும் துக்கப்பட்டு அடுத்தவங்க துக்கப்படுற மாதிரி பேசாது, கோ த்ரூ இட், அனுபவி, அவ்வளோ அனுபவிக்கணும்னு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் எமோஷ்னல்லி, அது எங்கேருந்து வாங்க, எந்த கடையில் கொடுப்பாங்க, எந்த டாக்டர் கொடுக்க மாட்டாங்க, இப்படி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஐ நோ இவ்வளோ தான் உலகம் இவ்வளோ தாங்க, எங்கெங்க எத்தனை பார்க்குறோம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சொன்னானே சர்வெண்ட்டுன்னு வைப்பாங்க, இல்லை ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா நர்ஸ்னு வீட்டில் வச்சுக்கிறாங்க, இதெல்லாத்தையும் பணவி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அதையும் கவனிக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த பெட்டு க்ளீன் பண்ண மாட்டாங்க, அங்கே யூரின் போனாலும் சரி என்ன போனேன், யாராவது யார் பண்ணுவாங்க தினந்தோறும், பணம் இருந்தால் ஆளுநர் வைக்கலாம். அப்போ பணம் முக்கியமாக போச்சு பார்த்திய வாழ்க்கையில், முக்கியந்தான் அவளை இருந்தால் கூட அந்த பணத்துக்காக தான் பண்ணுவாங்க, உனக்கு செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏதோ பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் உயிரோடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த சாவி நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம கையில் கொடுத்துட்டு அவர் ஏதோ வீட்டில் எடுத்து போவார்னு சொல்லிட்டு தான் அந்த சரீரம் மேலேயோ மனுஷனுக்கு சேவை பண்ணலாமனது இல்லை, இவர் மூலமாக நமக்கு ஏதாவது கிடைக்கும் அந்த பாவனை உள்ள எங்கோ இருக்கும், சொல்ல மாட்டாங்க யாரும் வெளியில், இப்படி தான் அப்போ உலகம்.
அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை பண்ணுறதுக்கு, ஆனால் பணம் செலவு பண்ணுறதுக்கு வேலைக்காரனும் நர்ஸுன்னு வைப்பாங்க. நிறைய இடத்துல அப்படி தான், ரொம்ப நாள் சிக்க இருந்த வீட்டில் நர்ஸ் வச்சுக்கிறேன், நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் தெரியுமோ அவ்வளோ இருக்கணும். இதுதான் உலகம். ஸ்லோகம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாருன்னா, யாவத் வித்தகா உபார்ஜன சக்தகா, எவ்வளோ நாளைக்கு பணத்தை வித்தமான பணத்தை நீ சம்பாதிச்சிட்டு இருக்கிறியோ, தாவத் அவ்வளோ நாளைக்கு உன்னுடைய நிஜ பரிவாரம், நிஜ பரிவாரம் அனைது என்னன்னுங்க, நீ செஞ்ச பிராரத்தத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் உனக்கு சுற்றி உனக்கு சொந்தம் பந்தமணி ஒரு குடும்பம் வளர்ந்துச்சுல்ல, இது நிஜ பரிவாரம் அனைது அங்கே நிஜ உபார்த்தமணி. முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் பணம் பற்றி சொல்லும் போது விட உன்னுடைய கர்ம பிராரத்தத்துக்கு தகுந்த மாதிரி நீ என்ன சம்பாதிச்சோ நிஜமோ பார்த்தவன் அங்கே சொல்லியிருக்காரு. நிஜம்னா இங்கே உனக்கு என்ன வரணுமோ உன்னோட லாட்டு, உனக்கு வர வேண்டியது வந்துச்சு. இங்கே அப்படிதான், இவங்க எல்லாரும் உனக்கு சுற்றி இருக்கணும், இவங்க துக்கப்படுத்துவானா கஷ்டப்படுத்துவானா எப்படி யார் இருப்பாங்கன்னு உனக்கு ஒன்றும் அவங்கள பற்றி அவங்களோட உன்னுடைய கண்ட்ரோல் இல்லை. அவங்கள மேலே அவங்களுடைய மனசு அவங்க புத்தி உனக்கு கண்ட்ரோல் இல்லை. அதனால் நிஜ பரிவாரக உன்னை சுற்றி இருக்கிற அந்த பந்து சொந்தம் வீடு அவங்க ஆசைத்தோடு இருப்பாங்க. எவ்வளோ நாள்? நீ பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் மட்டும்தான். அதான் சொல்கிறார் ரெண்டு லைனில். அப்புறம் அதுக்கப்புறம் பஷ்சாத், அதுக்கப்புறம் இந்த ஜீவனம் ஜீவிதம் ஜீவதி ஜர்ஜர தேகே, இந்த சரீரத்துக்கு மூப்பு வரும் பாருங்க. மூப்பு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வரும், மூப்பு வந்தால் வியாதி கூட கூட இருக்கும் ஒன்று ரெண்டு. அதனால் அது வந்ததுக்கப்புறம் பாருங்கோ, கோபின பிரிச்சதி வார்த்தாம் கேகே, யார் வீட்டில் அதுக்கப்புறம் வந்து நீ சம்பாதிக்கிறது இல்லை, யாருக்கு உதவி பண்ணுறது இல்லை, யாருக்கு பண்ணுறதுக்கு அப்படி இல்லை, சக்தி இல்லை, சாரீரிக்கமா இல்லை, அப்புறம் வந்து ஃபைனான்சியல் இல்லைன்னா யாரும் உன்னோட கூட பேச மாட்டாங்க. வார்த்தம் கோபி வார்த்தை, ஒரு பேச்சு கூட பேச மாட்டாங்க வந்து பெரியவங்க. அதே பெட்ரிடன் அப்படி இருக்கும்போது அப்படிதான், ஏதோ ஒரு அப்படி கூப்பிட்டா பத்து வாட்டு கூப்பிட்டா வரே 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 வரே, உனக்கு எப்பவுமே இதே வேலை தான், கூப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காதில் உள்ளாத மாதிரி போவான். அதுக்கப்புறம் இப்போ அது வந்து என்ன அதையும் பேமெண்ட் என்ன சொல்லுங்க ஆஷை பேசுவாங்க. என்ன இப்போ நம்ம நம்ம கிட்டேருந்து எதுவுமே அவங்களுக்கு நடக்கிறது இல்லை. அதனால நல்லா புரிஞ்சுக்கோப்பா, எல்லா வீட்டிலும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கு, சும்மா சொல்லாது. இல்லை இல்லை, ஏன்னா வீட்டில் கொஞ்சம் சரி சார், எனக்கு குழந்தை இவங்க எல்லாரும் பண்ணலன்னா கூட எனக்கு பாரிய நான் தான் வேணுமே, என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் நானும் அவங்களுக்காக என்னோடய பர்த்தன் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேர் தானே ரொம்ப நெருங்கி நாங்கள் குடும்பம் நடத்தி இருந்தோம், அதனால் பாரிய பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சா அதையும் போயிதா. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன், ஆ அதையும் போயிதாப்பா, இங்கே இவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சா, இது புரிஞ்சுக்கும் முதல்ல எல்லா இடத்துலும் இப்படி தான் ஸ்டோரி எல்லா இடத்துலும். அதனால தான் பணம் நிறைய இருக்கிற ஃபேமிலிஸில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க. ஆமாம், நிறைய ப்ராப்ளம்ஸ். அதுனா இல்லைன்னா அம்பானி ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளம், டாடா ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளம், ப்ராப்ளமோ ப்ராப்ளம், பணம் நிறைய இருந்தால் நிறைய கஷ்டம்தான். அது எல்லாத்தையும் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னும் பத்து பேர் பார்த்துட்டு இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. நிறைய வச்சுட்டீங்க இல்லையா, கொஞ்சம் கொடுங்க. பணத்துக்காக தான் இருக்கிற வரைக்கும் தான் வயசு வந்து மூப்பு வந்து வியாதி வந்ததுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. அது அப்புறம் இன்னும் நம்மக்கிட்ட தப்பு இருக்கு, இந்த வயசானவங்களை வந்து அவங்க யாரும் வந்துட்டாங்கன்னா ஏதோ இந்த மாதிரி படிச்சிருந்தா நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், இல்லை பகவன் நாமம் சொல்லலாம், ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். வந்தாச்சு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு பேசிட்டே இருப்பாங்க. வயசானதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் இருக்காது, அப்புறம் லொடலொடலோட சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள பற்றி இவங்களை பற்றி இதை பற்றி அதை பற்றி அவங்க இப்படி ஆகிட்டாங்க அவங்க கூட இதே சொல்லிட்டு இருந்து யார் போர் அடிக்காத. அதனால் வயசு வரத்துக்கு முன்னாடி மனசுன்னு நம்ம இப்படி பக்கப்படும் பேசக்கூடாது. யார் பற்றி எனக்கு வேண்டாம், எனக்கு ஏதோ சாப்பாட்டு கொடுத்து என்னை தொந்தரவு பண்ணாமல் திட்டாமல் இருந்தால் போதும், நான் கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்களும் சந்தோஷம் இருப்பாங்க. பார்த்து பாட்டி வந்து என்னும் யாருக்கும் தொந்தரவு பண்ணுறதில்லை, ஒன்றும் பேசுறதில்லை, யாரை பற்றி குற்றம் சொல்கிறதில்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க தியானம் பண்ணிட்டு நாம நாம சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் அன்பா இருப்பாங்க. அதனால நம்மக்கிட்டும் தப்பி இருக்கும், பெரியவங்கள்கிட்ட கூட அவங்க அப்படி நல்லா இருக்கணும்னு அவங்க இதுல நம்ம தலையிடக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் சொல்லக்கூடாது.
இதுதான் பெரிய வயசானதுக்கு அப்புறம் பண்ற பெரிய தப்பு எல்லாத்தையும் என்னோட சஜஷன் கொடுக்கணும். எதுக்கு கேட்காம கொடுக்கணும்? நீ பாட்டி முடிஞ்சு போச்சு, இப்போ எப்போ இந்த சரீரம் உடனமோ பஜ கோவிந்தம் பழ சொல்லிட்டே இருக்கலாமே கோவிந்தநாமம். சரி, நீ நினைக்கிற மாதிரி அந்த பாரியா சரி யாராவது சிறப்பா அதையும் போயிதா சொல்றேப்பா. ஆறாவது ஸ்லோகத்துல தொடங்குறார். யாவத் பவனோ நிவசதி தேஹே, யாவத் பவனோ நிவசதி தேஹே, தாவத் ப்ருச்சதி குஷலம் கேஹே. கதவதி வாயௌ தேஹாபாயே, கதவதி வாயௌ ஹாரியாபிப்யதி தஸ்மின் காயே, ஹாரியாபிப்யதி தஸ்மின் காயே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவான் சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் நல்ல ஒரு ஹேமரிங், ஓகே, உத்கரம் அடி கொடுக்குறார், சொல்கிறார். சரி, சுற்றி இருக்கிறவங்க மேலே பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி வச்சுக்காது, ஆசை வச்சுக்காது. அதுக்கப்புறம் இந்த சரீரம் பற்றி ஆல்ரெடி ரெண்டு மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார், இதெல்லாம் மாம்ச பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பாது. இந்த சரீரம் அனைது வந்து இது மேலே மோகம் வச்சுக்காது, நீ தான் சரீரம் நினச்சிக்காது. இந்த ஃபிசிக்கல் பாடி மேலே ரொம்ப வியாமோகம் வச்சுக்காது. அதனால இது மேலே யாருக்கு வியாமோகம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட எப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும்போது, வயசில் இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் ஏதோ ஆயிடுச்சுன்னாவோ, உடம்பு சரியில்லைன்னாவோ அந்த வியாமோகம் இருக்கிறதா, வயசானதுக்கப்புறம் இருக்கிறதா? அதனால் சத்தியம் என்னன்னா, இந்த ஃபிசிக்கல் பாடி இது வந்து இதுக்குள்ளே அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான், இந்த மூச்சு காற்று வெளியே போய் உள்ளே வர வரைக்கும் தான். நீ நினைக்கிறியே சொன்னையே, என்னை பாரு, என்னை பார்த்துக்குவாங்க பாரு, கதை சொல்கிறேன் என்னன்னு. யாவத் பவனக நிவசதி தேகே, அங்கே கேஹேன்னு சொன்னார். இந்த தேகத்தில் எவ்வளோ நாளைக்கு இந்த மூச்சு காற்று வெளியே போய் உள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்னு உயிரோடு இருக்க இருந்தா, ஓகே, அப்போ வரைக்கும் தாவத்து, அப்போ வரைக்கும் தான் குஷலம் புருச்சமி கேஹே. வீட்டில் மேலே சொன்னார் வந்து யாரும் சில வார்த்தை பேச மாட்டாங்கன்னு, இல்லை இல்லை சார், எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எனக்கு அஞ்சு அஞ்சு கிராண்ட் சில்ட்ரன், அஞ்சு கிராண்ட் டாட்டர்ஸு, பெரிய ஃபேமிலி, எல்லோரும் வந்து என்னை பேசி எப்படி இருக்க தாத்தா, எப்படி இருக்க பாட்டுன்னு கேட்பாங்க, அடிக்கடிக்கு வருவாங்க போவாங்க இப்படி எல்லாமே நினைக்கிறேன். அங்கே அது எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து தான், கொஞ்சம் நேரம் தான். எப்போ பார்க்கறதுக்கு வந்தால் வெளியே வந்து வந்து ஏதோ அன்றைக்கி, ஓகே, தாத்தா வீட்டுக்கு போனால் பாட்டி வீட்டுக்கு போனால் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கோ, அப்போ பாட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும், இவங்க எல்லோரும் வருவாங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி கிட்ட பணம் இருக்கணும், தாத்தா கிட்ட பணம் இருக்கணும், அப்படி கொடுத்த தாத்தா பாட்டி நல்லவங்க. தாத்தா பாட்டி ஒன்று வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டின்னு சின்ன குட்டி குழந்தைகள் இல்லை, வீட்டுக்கு வர பொண்ணு, பொண்ணுன்னு அவங்களோட பொண்ணு, அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு வரும்போது சாரி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் திரும்ப ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க, ஒரு அரிசி மூட்டை எல்லாம் கொடுத்துருக்கும் அந்த காலம், ஏதோ ஒன்று கொடுப்பாங்க என்ன, அங்கே கொஞ்சம் இருக்க வச்சுருக்காங்க. அங்கே போனால் நான் தான் கஷ்டப்பட்டு அங்கே போய் நான் தான் பண்ணணும், அவங்க வீட்டை வேலை கார் இல்லை, வாசல் ஒரு பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லைன்னா யாராவது வருவாங்களே, எந்த டாக்டரும் கூட வரமாட்டாங்க. அங்கே வசதியாக இருந்து பணம் இருந்து போனால் அப்பா வீட்டுக்கு போனால் இங்கே எனக்கு 7 நாள் விடுமுறை, குழந்தைகளை வச்சுக்கிட்டு அங்கே அப்பா கார் டிரைவர்னு வச்சுருக்காரு, என்னை நல்லா சுத்த வைப்பாரு, பீச்சுக்கு கொண்டு போவார், அப்புறம் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பாரு. அதெல்லாம் பண்ணலன்னா கூட நான் போய் ஒரு வாரம் இருந்து அவங்களுக்கு சேவை பண்ணுறேன், வருவாங்க யாராவது, ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ இங்கே இவங்களுக்கு டியூஷன் எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் இதுக்கு போகிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்குது, என்னால் வர முடியாது, அப்புறம் அவரும் லீவ் இல்லைன்னு சொன்னார், இப்படிலாம் சொல்கிறோம் தவிர அங்கே பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னா போகமாட்டோம், போகமாட்டோம் இல்லை. அதே தெருவில் இருந்தால் கூட அடிக்கடிக்கு வந்து ஒருவேளை கவனிச்சுக்கிறாங்கன்னா அதையும் இதுக்கு தெரியுமா, பொண்ணு ஓகே கவனிச்சுக்கிறதுனே, அப்புறம் ஏதோ அந்த அப்பா எனக்கு ரெண்டு வீடு இருக்கு, ஒன்று எழுதி கொடுப்பேன் எல்லாமே. இந்த மருமகள் வீட்டில் சிஸ்டர்லாம் அவங்களை பார்த்துக்குவோம், வராமல் வந்து இப்படி எல்லாம் பண்ணாமல் இவங்களுக்கு கொஞ்சம் செய்யுமா செய்வான்,
யாராவது மருமகள் பண்ணாலும் சரி, இதெல்லாமே பணத்துக்காக தப்பா ஏதாவது. அப்புறம் அம்மா கிட்ட இவ்வளவு இருக்க ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு, அது ஏதோ கொஞ்சம் நாள் அப்படி நான் போயிட்டு கவனிச்சுட்டு எப்படி அம்மா இருக்கு என்ன வேணும் அது இதில் கொஞ்சம் அப்படி பண்ணா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன மேல அங்கு வந்து இது வாங்கிக்கோமா அதை எடுத்துட்டு கொடுப்பாங்க. இருக்குல்ல, அது இல்லைன்னா சுத்தம் போய் போகமாட்டோம், அவ்வளோ போய் அவ்வளோ பராமரிசை பண்ணி இருந்து செய்ய மாட்டோம். இங்கே அது சரி. அப்புறம் இந்த சரீரம் பற்றி சொல்ற பாரு, இதில் காற்று நின்று போச்சுன்னா இந்த பெலூர் துஸ்மணி ஓகே காற்று போயிடுச்சு, உயிரை போயிடுச்சு, காற்று இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்போதானே வந்து ஏதாவது கேட்கறதுக்கு. ஆனா கதவதி வாயோ தேகாபாய, இந்த தேகத்திலிருந்து அந்த பிராணசக்தி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ சொல்றவங்களுடைய சொந்த பாரிய 50 வருஷம் 60 வருஷம் நாங்க ரெண்டு பேர் கூடி வாழ்ந்திருக்கோம் அப்படி சொன்ன பாரியா ஆல்சோ பித்யதி தஸ்மின் காயே, அந்த உயிர் போன சரீரம் பார்த்தா பயந்துடுவான். ஏன் இவ்வளவு நாள் கட்டி பிடிச்சி எல்லாம் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டே அதே பாரியா பார்த்தோம் அதே சரீரம் அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் பயப்படுறான், அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு பயப்படுறான், துணியை எடுத்த பார்க்கறதுக்கு பயப்படுறான். அதுக்கப்புறம் ஏதோ அழுவாங்க, என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படி இப்படி எல்லாம் அழுவாங்க. எவ்வளவு நேரம், ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், எல்லாரும் வந்து. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் டிவி தொடங்கும், ஆஸ் யூஸ்வல் நீ காஃபி சாப்பிட்டு உப்புமா சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கே வீடு பக்க வீட்டுக்கு போயிடு. ஏன் எவ்வளோ நாள் அந்த துக்கத்தில் நான் இருப்பேன், அவன் போன போனேன் இப்போ நான் சமாளிச்சுக்கணும் இல்லை, என்னோட வாழ்க்கை என்னது இருக்குல்ல. ஆனால் அன்னைக்கு மட்டும் அழுவு அழுங்க, என்ன அழுன்னா எனக்கான இப்போ யார் இருக்காங்க பண்ணுறதுக்கு தவிர அதில் எதுக்கு அழணும். வந்தாச்சு, அவங்க வயலை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு ஞானம் இருந்தால் அப்படின்னு சொல்லுவியா அழுவியா தேவையில்லை. ஆனால் பயப்படுறோம், வேற பயப்படுறோம் என்ன தெரியுமா, இந்த சரீரம் உயிர் போயிடுச்சுனாமா சாஸ்திரம் சொல்லி 3-4 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கூடாது, அமங்கலம் பண்ணுறான். சிவனாக இருக்கிற இந்த உயிர் இருக்கும்போது இந்த பிராணம் இந்த தேகம் சிவம்னு சொல்லப்படுறதே, அப்புறம் சமம்னு சொல்லப்படுறதே, பாருங்க ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசம். சிவம்னு அவங்க அமங்கலம் ஆயிடுது, ஏன்னா அதில் இருக்கிற சைத்தன்யம் சிவம் போயிட்டான், சிவம் போனதுக்கு பார்த்து சவம் ஆயிடுது, சவம்னா அமங்கலம். அதனால வீட்டில் வச்சுக்கூடாது, சீக்கிரம் பண்ணுங்க, அங்கே சுத்தி பண்ணுங்க, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்களே, யார் பேர் வச்சு சொல்ல மாட்டாங்க, அவர் பேர் கிருஷ்ணா ராமன்னு, அந்த கிருஷ்ணன் அது எடுத்துட்டு போயிட்டாங்களே, போயிடுச்சா சரீரம் சவத்தை எடுத்துட்டாங்களே முடிச்சுட்டாங்க. இதே தான் பேசுவாங்க, பேர் கூட வச்சு கூப்பிடுறது இல்லை. சரி, வேற ஏதாவது நாட்டில் எங்காவது இறந்து போனால் அது இந்த வர்ணவன் சொன்னால் என்ன நல்லா வச்சு அந்த மக்கள் உட்கார இடத்துல வைப்பாங்களே, கீழே கார்கோ, கீழே வந்து லக்கேஜ் போடுற இடத்துல போட்டு அங்கே கெமிக்கல்ஸ் நிறையா போட்டு வச்சுருவாங்க. எங்கே லக்கேஜ் கார், இது தேவை வேஸ்ட். இது இப்போது ஒருவேளை டைம் தான் முடியலன்னா தான் இருக்க வேண்டியிருக்கிறது, என்ன ராத்திரி சமயத்தில் பண்ண மாட்டாங்க, சாயங்காலம் சூரியன் அஸ்தம் உள்ள பண்ணிடும். அதனால் அப்படி தவிர பொதுவாக இல்லை, தூரம் வந்து பையன் வரலன்னா இல்லைப்பா நீங்கள் வர வரைக்கும் வச்சுக்க முடியாது, வச்சுக்க மாட்டோம், வச்சுக்க முடியாது, வச்சுட்டா பயங்கரம், சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க பண்ண அனுப்பிச்சிடணும். ஏன் அமங்கலமாகி போயிடுச்சு, நீ இவ்வளோ நாள் உன்னை கூட இருக்கிற அந்த பாரியை பயந்து கிட்ட கூட வரமாட்டான், துக்கம் வேறே பயம். பாரியா பித்யதி என்று சொல்கிறார், பாரியான்னு அர்த்தம் என்னென்ன, இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஒன்று வந்து பொதுவாக நமக்கு தெரிஞ்சது வைஃபு மனைவி, ஆனால் யாரெல்லாம் ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த வீட்டில் குழந்தை பையனும் மனைவி அவன் எல்லோரும் டிபெண்ட், ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகிறவங்க எல்லாருமே பாரிய தான் சம்ஸ்கிருதம் அர்த்தம். அப்போ வீட்டில் எல்லோரும் இவன், அதனால தான் பகவான் வந்து இங்கே பர்த்தான்னு பறிக்கிறவர் எல்லாருமே பறிச்சுட்டு இருக்காரு, பர்த்த பாரின்னு மட்டும் இல்லை, குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்களே பறிச்சுக்கிறார்கள், அப்போ அவர் எல்லாருக்கும் பர்த்தா தான். ஆனால் இதில் பொதுவாக சொல்ல மாட்டோம், பறிக்கிறவர் அவங்களுடைய பாரத்தனை இவங்க மேலே போட்டுக்கிட்டு பார்க்குறவர் பர்த்தா,
யாரெல்லாம் அவங்க மேல டிபெண்ட் ஆகிட்டு அவங்க எல்லாரும் பாரியா. எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, இங்க பகவான் வந்து ப்ளூரல் உபயோகப்படுத்துறாரு, உங்களுக்கு தெரியாது. தி தாது, தி என்ன பயே, பி பயே, அந்த பியுடைய மாடிபிகேஷன் வந்து பிவேதி பிவிதா பிப்யதி, ப்ளூரல் தேர்ட் பர்சன் ப்ளூரல் பிப்யதி அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்போ என்ன சார் ஒரு பாரியாக்கு இவர் போய் பிப்யதன்னு சொல்கிறாரு, ப்ளூரல் உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு ஒருத்தர் நிறைய பாரின்னு வச்சுக்கலாமோ? சங்கராச்சாரிய பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்படி இல்லைப்பா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாரியா பிப்யதி என்ன, பாரிய கூட சேர்ந்து இவருக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் பயம்தான். நோ ஒன் வில் கம் நியர் அ க்ளோசர். இதுதான் இந்த மனுஷன் சரீரோடைய கதை. அதனால இதில் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காது. அதுக்கப்புறம் இது சிவமெல்லாம் சிவம் ஆயிடுத்து அப்போ என்ன சொல்கிறோம், சத்தி போயிட்டான். இது சரியான அர்த்தம் என்ன தெரியுமோ, சத்து போச்சு. இதுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் சத்து, சத்தனேது சைத்தன்யம். வேதாந்தத்தில் சத் சித் ஆனந்தம்னு சொல்கிறோமா, அதே தமிழில் அப்படியே சத்தி போயிட்டா, சச்சி ஏதோ சத்து, சத்து போச்சு. அதில் இருக்கிற சைத்தன்யம் போயிடுது, இது ஜடம். இப்போ இதுக்கப்புறம் இது ஓன்லி பஞ்சமகாபூதங்களும் போக வேண்டியதா, படைச்சோ இறைச்சோ ஏதோ இருக்கும். அதனால யாரோ பார்க்கறது கூட கிட்ட வர மாட்டாங்க அப்படின்னு நீ உணர அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி உன்னை பயப்படுத்துறதுக்கு இல்லை. ஜாக்கிரதையிலும் பிரபஞ்சத்து மேலே வியாமோகம் வச்சுக்கிட்டு பகவானை மறக்காத. இந்த சைத்தன்யம் உள்ளே இருக்கும்போது இந்த சைத்தன்யம் என்னான்னு நீ தான் அதாவது உணரு, உணர்ந்து மோட்சமடை, ஜீவன் முக்தடை, துக்கத்திலிருந்து வெளியே வா. அது இதன் பிடிச்சி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இப்படி இவங்க அப்படி இது அப்படிதான். மனசின் திருப்பு, மனசுடைய சிந்தனை திருப்பு, அதுக்கு தான் சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்கும் குரு கிட்ட வர சாஸ்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் எப்படி சார் இவ்வளோ பற்று இவ்வளோ வருஷமாக இருக்கிறது குடும்பம் அதெல்லாம் சொல்லிட்டு இங்கே கிளாஸுக்கு வந்தோட இந்த திடீர்ல நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதனால்தான் நாங்கள் அவ்வளோ சீரியஸ் எடுத்துக்கிறது இல்லை. பார்க்கலாம் அடுத்த கிளாஸ் திரும்ப என்ன சொல்லுவார் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். போயிட்டு திரும்பி ஆஸ் யூஷுவல் அங்கங்கே சண்டை கோபம் அது இது அது நான் சொன்ன மாதிரி பண்ணல, நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல, ஜாக்கிரதை சார். எல்லா குடும்பம் திரும்பி சத்சங்கத்துக்கு வந்தபோது கொஞ்சம் நல்லவனாயிடும். குழந்தை தூங்கும்போது சமத்தா இருப்போம், அம்மாவுக்கு ரொம்ப சௌரியம், அப்பா தூங்கிச்சார் அது ஏந்திச்சா தெரியும், அது அவர் அமக்கலாம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மாறுதல் வரணும், இதெல்லாம் கேட்டு மாறணும் சொல்லி தான் பாப்பா சங்கராச்சாரியர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி எழுந்தார். அதனால் வாழ்க்கையில் பற்று விடுறது கஷ்டம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி பார்க்கறது கஷ்டம் சார், அன்றைக்கி இருந்ததே தான் சொல்கிறீங்க. அப்புறம் அட்ராக்ஷனும் அது இது பணமும் எல்லாம் அதுதானே முக்கியமாக தெரியுது, பற்று விடுறது கஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் நான் சொல்கிறப்பா, நீ பற்றையும் ஒன்று மேலே வச்சுக்கிறது இல்லை, ஒன்று மேலே வச்சுக்கிட்டு ஒன்று விட்டுட்டு ஒன்று மேலே வச்சுக்கிட்டு ஒன்று விட்டுட்டு தான் வாழ்க்கை இப்போ வரைக்கும் வந்துச்சு, தெரியுமா? அடுத்த ஸ்லோகம் பார், புரியும். பாலஸ்தாவ கிரீடா சக்த, தருணஸ்தாவ தருணி சக்த, பரமேபிரமணி கோபி நசக்த, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோணமகே. பற்று விடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லாது, அது எத்தனையோ காலமாக இருக்கே விட முடியாது எப்படி போகும் அப்படி இப்படின்னு சொல்லாது. அது வந்து வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், எது மேலுமே மனசுக்கு தொடர்ந்து ஒரு பற்று இல்லை, யோசிச்சு பாருங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான்,
ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க விஷயம் என்னன்னா, எப்போ நான் ஒரு சின்ன குழந்தை இருக்கானோ, ஒரு பாப்பா குட்டி குழந்தை, அதுக்கு வந்து நல்ல தெரிஞ்சது ரொம்ப நெருங்கி இருக்கிறது அம்மா பழக்கம். அம்மா என்ன சின்ன அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அம்மா பற்றி சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அது அம்மாவுடைய இந்த வாழையோட சப்தம் கேட்கறது அப்படியெல்லாம் இருக்கு, அம்மாவுடைய குரல். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் முதல் முதல்ல அம்மாவுடைய குரல் தான் அது கண்டுபிடிக்கிறது, அம்மா என்னென்ன சாரீ கட்டுக்கிறாங்க அந்த கலர் தான் அது கவனிக்கிறது. இப்படி தான் அம்மா தான் ரொம்ப க்ளோஸு, ஏன்னா அம்மா எப்போ மடியில் வச்சுக்கிறான் அனுப்பி பிடிச்சிக்கிறான் தூங்கும். அப்போது அந்த குழந்தை சின்ன வயசில் என்னது அப்போது அம்மா எல்லாமே அம்மா 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 எங்கே அழும். அதுக்கப்புறம் அம்மா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வந்தாலும் அம்மாவுடைய சாரீ பட்டி பிடிச்சிருக்காரோ தெரியல, இப்போ எல்லோரும் சாரியை நிறைய பேர் கட்டுறதில்லை, இந்த காலத்தில் குழந்தை போய் எதிர் பக்கம் எதிர் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சாரீ நான் நல்லாவே பிடிச்சி கிழிச்சிட்டேன் அழுவேன், அது ஒன்று தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொன்னது கொடுக்கல ஷாப் பஜார் இருக்கும்னு அப்படி எல்லாம் கொடுக்குற வரைக்கும் அது பிடிச்சி எடுக்கிறது எல்லா கூட ஓகே. அப்புறம் யாராவது ஏதாவது சொன்னால் அப்பா அடிக்க வர்றாருன்னா உடனே இதுக்குள்ளே போய் அந்த சாரியை பிடிச்சதான் அதுக்கு நுழைஞ்சிக்கிறது. அப்போ என்ன அம்மா அம்மா அம்மா, ஆனால் கொஞ்சம் ஒரு வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் பொம்மை 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 அம்மா இருக்கட்டும் பொம்மை வேணுமன்றான். பார்த்தியா பற்று அம்மா மேலே நின்று விட்டியாச்சு அப்போவே. அப்புறம் பொம்மை வேணும், அது என்ன பொம்மை டட்டி பேரில் நான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேர்ள் என்ன ஓகே பாப்ரி அங்கே வேணும் எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேன் அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு விரும்புறது, அதே பாய்னா அதுக்கப்புறம் பொம்மெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வச்சுட்டு சைக்கிள் வேணும் ஷூ வேணும் ஃபுட்பால் வேணும் ஓகே. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாட்டில் ஆரம்பித்தார். அம்மா விட்டியாச்சும் பொம்மை பிடிச்சிட்டோம், ஆ பொம்மை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் புஸ்தகம் வேணும் கொஞ்சம் அப்புறம் எல்லாம் படிக்கிறது ஸ்கூலு கதை அதெல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கேன். அதுக்கப்புறம் டீனேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பொம்மை பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் காலேஜு கேட்ட அங்கெல்லாம் போய் பீட் அடிக்க ஆரம்பிச்சுடுவான். அது பார்க்குறது அட்ராக்ஷன். முதல்ல அம்மா குட்டியாச்சு பொம்மை, இப்போ இன்னொரு உயிர் இருக்கிற பொம்மை வேணும். அதுக்கப்புறம் அந்த அட்ராக்ஷன் வருது கேர்ள்ஸ் அப்படின்னு சுற்றுவான். அதுக்கப்புறம் அது சரி அப்படியே எப்படி இருந்து ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உளுந்து ஓகே லவ்னா சுவாமி சொல்லுவார் ஃபாலிங் இன் லவ், லவ்வில் நீ எப்பவுமே யூ நெவர் ரைஸ் ஓகே fell in love. அப்போ அடிபடும் உளுந்த அடிபடும் இல்லை அந்த அடிக்கு பேர் தான் கல்யாணம்னு சொல்லுவார் சுவாமி. அதுக்கப்புறம் நினச்சது ஒன்றும் அப்புறம் நடக்க போகிறது வேறு, நடந்ததுக்கு அப்புறம் தானே முதல்ல என்ன தெரியும், அதுக்கப்புறம்தான் அவங்களோட ஃபுல்லி அவங்களோட நேச்சர் என்ன அவங்களுடைய இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹோட்டலில் பேசிக்கிட்டோம் அப்படி எல்லாம் பேசிட்டோம் ஃபோனில் பேசிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாது ஃபுல்லாக தெரியாது என்ன ஃபுல்லாக காட்ட மாட்டோம். அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணுவேன். ரெண்டு பேரும் அப்படிதான் பாய் கேர்ள் சரி மொத்தத்தில் எது அட்ராக்ஷனால அரேஞ்ச்மெண்ட் அப்படி கொடுக்கும் மொத்தம் கல்யாணம் ஆயிடுது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே இருந்துட்டு அப்படி ரெண்டு பேரும் எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படியோ சேர்ந்து வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பற்று ஊட்டி போச்சு. இப்போ குழந்தை முக்கியம், இது முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க பெட்ரூமில், இப்போ பெட்ரூமில் இன்னொரு குழந்தை வந்துச்சு இல்லை அது அழும் அதனால இவங்க சண்டை இருக்காது அதுக்கு பார்த்துக்கணும். பார்த்தீங்களா மாறிச்சா இல்லையா, மாறிட்டே வருது மாறிட்டே வருது. அதுக்கப்புறம் எல்லாம் ஆயினதுக்கப்புறம் மாறி போச்சு. இனிமேல் வீடு காரு இடம் வாங்கணும் ஷேர் மார்க்கெட்டு அங்கேருந்து நடக்கிறது எல்லாம் அட்ராக்ஷன் மாறி போச்சு ஓகே. லேடிஸ் வேண்டியது அதுவும் இருக்கு. அப்புறம் மொத்தத்தில் இப்படி வயசாகிற வரைக்கும் பார்த்தா நீ சின்ன வயசுலேருந்து உன்னோடைய மனசு ஒன்றே பிடிச்சிருக்குல்லப்பா மாறிட்டே இருக்கிறது. சுவாமி சொல்லுவார் ஜோக்க சின்ன வயசுல இந்த மார்பிள் வச்சு விளையாடுறது மார்பிள் மேலே குழந்தை பாய்ஸ் விளையாடுறது. அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டில் மார்பிள் இப்போ பாத்தம்பது மார்பிள் மாற்றணும். வயசானதுக்கப்புறம் சும்மா பா படியே சாய் போச்சு போடு சும்மா உடச்சி எல்லாம் பண்ணணும் மார்பிள் மேலே. அப்போ சின்ன வயசில் அந்த மார்பிள் இந்த மார்பிள் அந்த கோலி விளையாடுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்றும் மனசு வந்து மாற்றி மாற்றிட்டு அது ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. அப்போ ஏன் நீ சொல்கிற பற்று இருக்கு இவ்வளவனே. இன்னொன்று கொஞ்சம் ஃப்ராங்காகவே பேசுவோம்,
கல்யாணம் ஆகி அது ஏதோ அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றமே, அத அப்படி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை, வாழணும் வாழறோம். அப்போ அது கூட மனசு அது திரும்ப அதுல மனசு தேடிக்கிறது வேற, எனக்கு அது இன்னும் கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருந்தா நான் இப்போ அப்போ டிவி பாக்குறது, அப்புறம் அது இது பண்றது, வேற போறது, எங்க கிளப்புக்கு போறது, ஏதோ ஒண்ணுல மனசு வந்து வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் சம்திங் நியூ. இதே வெஸ்டர்ன் சைடுக்கு போனா இது என்னன்னா, அவங்க தே வாண்ட் டு எப்படி ஒரு சட்டை வாங்குறது புதுசு, ஒரு சினிமா பாக்குறது புதுசு, ஒரு புது ஐஸ்கிரீம் சாப்பிடுறது குழந்தைகள் எல்லாம் சொல்லும். அப்ப எப்போ இதே ஹோட்டல்ல புது ஹோட்டலுக்கு போகலாம், எப்போ இதே பூம் ரேங் தானே இன்னொரு இடத்துல சாப்பிடணும். பாருங்க குழந்தை என்ன நீ சாப்பிட்டாச்சுல்ல, இது எங்க வரைக்கும் போகுமன்னு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டிலும் இருக்கலாம் வெளிநாடு, எப்போ இதே வைஃபா இன்னொரு வைஃப் வேணும், எப்போ இதே ஹஸ்பண்ட், இதுதான் அங்க கல்ச்சர். அவங்க இங்க யாராவது 50 வருஷமா ஒரு சாரிய பர்த்தா இருக்காங்க, அவங்களுக்கு ஆச்சரியம், ஹவு கம் யூ கேன் பி டுகெதர் 50 இயர்ஸ், ஆச்சரியம், 50 வருஷமா. 60வது கல்யாண நாள் நடத்துறாங்க இங்க, அங்க 6 வருஷம் கூட இருக்காதுங்க. அப்படி மாத்திட்டே இருக்கணும், என்ன மைண்ட் தானே. ஏன்னா இங்க சம்ஸ்காரம் ஓரளவுக்கு வேறு, ஆனா இப்ப இந்த காலத்துல மக்கள் குழந்தைகள் அப்படி ஆயிடுறாங்க, ஆயிட்டு அதுக்கப்புறம் அதுதான் வந்துச்சு டேட்டிங். இது எல்லாமே அது வெளிநாட்டில் இல்லை, இங்கே சிட்டிஸ்லாம் இருக்கு டேட்டிங். அது என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட படகி, அவங்க கூட ஹோட்டலுக்கு போய் அவங்க கூட தங்கி எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு விரும்பிட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், அது நிற்குமா, அது நிற்குமா. அங்கே கல்ச்சர் அப்படி இருக்கு, ஏதோ போயிட்டுருக்கு லோகம் மொத்தத்தில். என்னென்னா இங்கே இந்த பற்று அனைது இப்படி தான் மைண்டு, நீ அதை கட்டி போட்டலே அதுக்கு போதும் அது சொல்லலைன்னா அது ஒருக்காவும் போதும்னு சொல்லாரு. உனக்கு இன்னொரு ஹையர் சென்ஸ் மைண்டு புத்தி இருந்தா இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு பாலஸ்தாவ கிரீடா சக்தக, சின்ன குழந்தைய இருக்கிற வரைக்கும் அங்க என்ன கிரீடா விளையாட்டு மேல விளையாட்டு 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 விளையாட்டு. அதுக்கப்புறம் சாப்பாட்டு கூட வராது குழந்தை வீட்டுக்கு, அம்மா அப்புறம் திட்டுவாங்க அடிப்பாங்கன்னா சாப்பாட்டுக்கு வரணும் தவிர எங்கே போயிட்டாரு, அம்மா தான் போய் தேட வேண்டியிருக்கு. முதல்ல அம்மான்னு விடாமல் இருந்தா ஸ்கூலுக்கு போகிறது கழுகு, இப்போ எல்லாம் விட்டியாச்சு. ஸோ பாலஸ் குழந்தை எவ்வளோதான் குழந்தை, நம்ம எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். குழந்தையாக இருக்கும்போது நம்ம சுபாவம் என்னென்ன விளையாடுறது, புதுசு புதுசு பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி, அவருக்கு ஒன்றும் தெரியாது, இன்னும் பாதரேஷன் நத்திங், அடிபட்டால் அழுவான், பசிச்சா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான், திரும்பி விளையாடணும்னே இருக்கும். எந்த குழந்தைக்கு படிக்கணும்னு இருக்காது, விளையாடவும் தான் இருக்கு. அதனால இப்போ எல்லாம் பிளேயிங் மெத்தடுன்னு சொல்லிட்டு டீச்சிங் பண்ணுறேன்ற தெரியல என்ன பண்ணுறாங்க எனக்கு. அதுக்கப்புறம் தருணஸ்தாவுக்கு, அதுக்கப்புறம் சொன்னமே டீனேஜ் வந்துச்சு இப்போ, அதுக்கப்புறம் தருணி சக்தகா. டீனேஜ் மட்டும் இல்லை, இங்கே நடுவில் அதுக்கு லிங்க் பண்ணாமல் டீனேஜில் ஆரம்பித்து அந்த ஆல்மோஸ்ட் வயசாகி போச்சு, 50-60 வருஷம் வரைக்கும் ஸ்திரீ வியாமோகம், தருணி சக்தகா. தருணி அந்த இங்கே கேர்ள் ஆர் ஸ்திரீ. அதே மாதிரி ஸ்திரீக்கு சொல்லிக்கணும் பாய் மேலே, அப்புறம் கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, எது மொத்தத்தில் இனிமேல் எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு டைம் இல்லை, அப்புறம் அதுலேயே இருக்கு, அங்கே போகணும் இங்கே போகணும் இதெல்லாம் ஓகே. எந்த அளவுக்கு அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் சத்தியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது வேண்டியது நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டே, அடுத்து வானப்பிரசனம் 50 வருஷத்துக்கு அப்புறம் 60 வருஷம் என்னதான் நீ. ஸோ சின்ன வயசுல டைம் எல்லாம் ஓகே, 1/4 போட்டுக்கிறோம், அவர் கொடுக்கல அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 + 1/4 ரெண்டு பங்கு வந்து இந்த அட்ராக்ஷன் டு தி அதர் செக்ஸ் அண்ட் மேரேஜ் அண்ட் லைஃப் இதெல்லாம் போய் தருணஸ்தாவக் தருணி சக்தகா பண்ணி சரி ரெண்டு பங்கு போயிடுச்சுப்போம், இன்னும் ஒரு பங்கு தான் வாழ்க்கையில் இருக்கு. அது அப்புறமாவது வந்து பகவந்த கிளாஸ் வருவானா, வேதாந்த கிளாஸ் வருவானா, புருத்தஸ்தாவக்கு சிந்தாசக்தா. என்ன சார் சொல்றது, வீட்டில் ரெண்டு குட்டி குழந்தைங்க இருக்கு, அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க, அவங்க நான் பார்த்துக்கணும், அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க நான் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஸ்கூலில் விடணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒன்றும் சத் சங்கத்துக்கு போகமாட்டா என்ன பண்ணுறான், விருத்தஸ்தாவக விருத்தஸ்தித்தி அந்த மூக்கு வந்து வயசானதுக்கப்புறம் சிந்தாசக்தக நிறைய சிந்தை, அது என்ன ஆக போகிறது, இது என்ன ஆக போகிறதோ, அங்கெல்லாம் பென்ஷன் வருமா, பேங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைக்கிறார் மோடி, அப்புறம் என்ன ஆகுமோ,
அப்புறம் என்ன பண்றது, பையன் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அவனுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்துச்சு ஆனா குழந்தை சரியில்லை, அவனுக்கு வேலை சரியா செட்டில் ஆகல, இன்னும் ரெண்டாவது பையனுக்கு இதான் பாப்பா இன்னும் கல்யாணம் பண்ணல, என்னதான் பண்ணு ஆயிடுது, சில இதெல்லாம் அப்படி இப்படி ஆகும். ஆயிடுச்சு எல்லாரும் போயிட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, இப்போ ரெண்டு பசங்க நாங்கள் இங்கே அம்போன்னு சொல்லிட்டு ஒரு அழுறா இருக்கும், யாரும் இல்லை இங்கே பார்த்துக்கிறது. அதனால என்ன பண்றேன், நான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கிளப்புக்கு போயிட்டு உட்காருவேன், போயிட்டாக்க அரட்டடிக்கலாம், அவங்க லோக விஷயம் எல்லாம் பேசுவாங்க, இப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டு இப்படி டைம் பாஸ் பண்ணிவிட்டு ரோட்டு நடுவில் அங்கே நிற்பார், நின்றுட்டு பத்து பேர் நாலு பேர் சேர்ந்துட்டு ராத்திரி மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, இப்படி எல்லாம் டைம் வீணாக்குவானு தவிர. அதுக்கப்புறம் என்ன இப்போ எனக்கு இது சரியும் போகிறது, எதுக்காக பிறந்தேன் நான் அப்படின்னு இல்லாமல் லோக வார்த்தையிலேயே பேசிட்டு அடுத்தவங்களை பற்றி சொல்கிறது, இவங்க அப்படி அவங்க அப்படி பார்த்தேன், மோடி கவர்மெண்ட் வர எப்படி இருக்கு அப்படி ஏதோ இவனுக்கு ஒன்றும் செய்யறதில்லை, ஆனால் பேசுவான் நிறைய பேசிட்டு இப்படி வம்பு பேசி அடுத்தவங்க பற்றி உங்களை பார்த்துட்டு காலையில் வாக்கிங்லேருந்து ஆரம்பித்து லோக விஷயந்தான். நான் நிறைய பேர் வாக்கிங் போகிறவங்க குரூப் குரூப்பு வாக்கிங் போகாதுங்க, சாதகர்கள் வந்து குரூப்பாக போகக்கூடாது, மாமி நீ வரையா நான் ரெண்டு பேர் போகாது, போனால் பேசுவோம், தனியாக போயிட்டு பஜகோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே போகும், இல்லை ராமா கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு வாக்கிங் போகணும். இந்த குரூப் வாக்கிங் குரூப் மெடிடேஷன் எல்லாம் வேண்டாம், வீட்டில் சமத்த நம்ம வீட்டில் இருந்துட்டு சந்தோஷம் இருந்தால் போதும். அதனால விருத்தஸ்தாவக யாரப்பா பரமே பிரம்மணி கோபின சக்தா, யாருக்கு பிரம்மன் வேண்டாம், யாருக்கு ஆத்மா வேண்டாம், அந்த கடவுள் அங்கே கோவில் இருந்து போட்டோம், யாருக்கு கோவில் வேணும், யாருக்கு சுவாமி வேணும், யாருக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது எனக்கு கொடுத்துமோ என்ன வசதி, எனக்கு ஸ்ட்ராங் காஃபி கடிச்சா போதும் ஃபில்டர் காஃபி காலையில், அதுதான் முக்கியமாக போச்சுருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே டைம்ஸா யூஸ்லெஸ் லைஃப் ஆகிடும். அதனால பரமே அந்த பிரம்மணி பிரம்மணினா ஆத்மா பரமாத்மா பற்றி யாரும் சிந்த மாட்டாங்க, டைம் ஆகிப்போச்சு டைம் ஆகிப்போச்சு. அதனால இப்படி தான் வாழ்க்கையில் ஒன்று 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 மாற்றிட்டு வந்து இனிமேல் எங்கே பண்ணுறது தெரியாம அப்படியாவது சும்மா இருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு வீட்டில் பெரியவங்களால தான் நிறைய பிரச்சனை, பெரியவங்கள் ஒடுங்க இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு இருந்தால் ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் அவளை கட்டிருக்க மாட்டாங்க, ஓல்டேஜ் ஹோமுக்கு அவ்வளோ பேர் போக வேண்டியது இருக்குல்ல, இவங்களும் மெச்சூர் ஆகலை, இவங்களை இப்போ போர் அடிக்கிறது, என்னவோ ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று சொல்லணும், அவங்க சின்ன வயசில் பண்ணாததெல்லாம் இப்போ வந்து இவங்க மேலே அவங்க இம்ப்ளை பண்ணுறாங்க, ஓகே இப்போ ரிலைஸ் ஆகிட்டாங்க, அதனால ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் டாக்டர் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வாய் மூடிடுங்கோ, எங்கள் குழந்தைங்க எப்படி படுத்துக்கிறது எங்களுக்கு தெரியும் சொல்லுவேன், அவளை சொல்கிற வரைக்கும் நம்ம எதுக்கு பேசணும், யாருக்கு நம்ம அட்வைஸ் தேவையில்லை, ப்ளீஸ் டோன்ட் டூ, யாருக்கு அட்வைஸ் கொடுக்கணும், யாருக்கு இந்த லோகத்தில் ஒரு அட்வைஸ் கொடுத்தா பிடிக்காது, பாரிய பர்த்த கொடுத்தா கூட அட்வைசர்னா பிடிக்காது, நீ வாழ்ந்து காட்டு ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தெரியும். குருவன் அப்படிதான், குரு வந்து யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க, குரு பாட்டி குரு என்ன அவர் அனுபவ ஞானம் இருக்கிற அது பேசுவார், எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டோம் எடுக்காதவங்களும் எடுத்துக்க போட்டோம், என்ன சம்பந்தம் இல்லை, அது என்னோட வேலை இல்லை, என்னோட காரியம் என்ன நான் நம்பி கூட பண்ணுறேன் அப்படி வாழு, அது வாழ்றதுக்கு தைரியம் ஸ்தைரியம் தபஸ் வேணும், சிரவணம் வேணும், அதுக்கு வழிகாட்டுற குரு வேணும், சாஸ்திர அத்தியனம் பண்ணணும். வயசான காலத்தில் முன்னாடி பண்ணவங்களும் ரொம்ப பாக்கியசாலிகள், வயசாகி வந்து போயிரு இனிமேல் இது விடக்கூடாது, ஏழு நாள் கடிச்சா கூட நான் இதே விடாம பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி சபதம் எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணும், இங்கெல்லாம் தொடர்ந்து வரீங்க சொல்கிறேன், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வேறு எதுக்காக டைமும் செலவு பணம், உங்களுக்கு இங்கே கிட்டே எங்கள் பார்சலில் மூணு கிளாஸ் நடக்கிறது, இங்கே ரெண்டு இருக்கு, அஞ்சு ஆயிடுச்சா இன்னும் ரெண்டு நாள் ஏதோ பாராயணத்துக்கு வரீங்க அதெல்லாம் பண்ணுங்க, ஏழு நாளில் எங்கேஜ் பிஸியாக இருந்தோம், கொஞ்சம் தூரம் சார் சொல்லக்கூடாது, பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு வாங்க, அங்கே வந்து உபனிஷத்து கிளாஸ் நடக்கிறது, அங்கேயும் இனி சாயங்காலம் பாகவதம் இருக்குது, நடுவில் பகல் இன்னொரு கிளாஸ் இருக்குது, நான் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நடப்பலாம் நினச்சேன் அது வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க வைக்கலை, அதனால் இன்னைக்கு சொல்கிறேன், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேளுங்கள் நான் சொல்கிறேன், இது அங்கேருந்து தான் அங்கே மூணு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு பேர் நாலு பேர் இங்கே வராங்க, அங்கேருந்து வராங்க, அங்கே மூணு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, இங்கே சாயங்காலம் வருவாங்க, பெரியமைக்காக சொல்லலை அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது உங்களுக்கு அப்படி வளர்த்துக்குங்க. அதனால் கேட்குறதுனால இருக்கிற பிரயோஜனம் நீங்களாக ஏதோ படிச்சுக்கிட்டால் வராது அப்படின்னு உணரணும், அது குருவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் சொல்ல வேண்டிய முறை என்னால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாடம் இதெல்லாம் அனுப்பது முடியாதனால விட்டுடணும், ஆனால் நாங்கள் வந்து யூடியூப்லேயே என்னுடைய லெக்சர்ஸ் எல்லாம் வேறு இடத்துல பேசுகிறதெல்லாம் யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டுருக்கேன்,
ஒரு வாரம் கொஞ்ச நாளில் நான் இந்த பாட்டு இதெல்லாம் கூட நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணணும், அது பண்ணிட்டு யூடியூப்ல வரும், அது யாருக்கு பார்க்க முடியும் அப்படின்னு வசதி இருக்கிறவங்களும் தெரிஞ்சவங்களும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா கவலைப்படாமல் கிளாஸ் வாங்கும். ஓகே, உங்களுக்கு பக்கத்தில் நடக்கிறதால அந்த மூணு கிளாஸோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் பாகவதம், அப்புறம் புதமனுக்கு புதனனுக்கு பகல் 11 மணிக்கு ஒரு கிளாஸு, அப்புறம் அங்கே ஃப்ரைடே சாயங்காலம் உபனிஷத்து. ஓகே, இங்கே 2 கிளாஸு 5 இருக்குது, நீங்கள் நேராக கூட அந்த பார்சல் திரும்பிட்டோம். ஓகே, இஷ்டம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்களும் வாங்கும். இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.